நாம இன்னைக்கு இஃப் வி வேர் ஏ சீசன் அப்படின்ற ஒரு கொரியன் மூவி தான் பார்க்க போகிறோம். இந்த மூவியில் லவ், ஃப்ரெண்ட்ஷிப், ட்ரையாங்குலர் லவ் அப்படின்ற நிறைய கான்செப்ட்ஸ் வரும். ஸோ மூவிக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் எல்லாரும் ஸ்கூல் ரீஓப்பன் ஆகிறதுனால ஜாலியாக கதை பேசிகிட்டே வந்துட்டுருக்காங்க. அப்போது ஹீரோயின் சைக்கிளில் வந்துட்டுருக்காங்க. திடீர்னு அவங்களோட பிரேக் ஒயர் கட் ஆகி அவங்களால பிரேக் பிடிக்க முடியாமல் போயிடுது. அதனால் அவங்க எல்லாரும் விலகுங்க விலகுங்கன்னு கத்திட்டே வரும்போது ஒரு சின்ன கல்லில் தடுக்கி பறந்து கீழே விழுறாங்க. அதுக்குள்ளே ஒரு பையன் வந்து அவங்கள பிடிச்சி காப்பாத்திடுறான். டேய் நீ தானா அப்படின்னு அவங்க ஏஞ்சி கேட்கவும், உனக்கு இன்னும் சைக்கிள் கூட ஓட்ட தெரியாதா, எதுக்கு இவ்வளோ அஜாக்கிரதையாக இருக்க அப்படின்னு அவன் கேட்குறான். டே டே நடங்கு, உன்னை விட என்னால் நல்லாவே சைக்கிள் ஓட்ட முடியும், ஏதோ பிரேக் பிடிக்கல அதனால் கீழே விழுந்துட்டேன், உடனே ஆரம்பிச்சிருவே அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேச சிரிச்சிட்டு இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் யாருன்னா சின்ன வயசுலே ஒரே நாளில் பிறந்து ஒன்றா வளர்ந்தவங்க தான். ரெண்டு பேரோட வீடுமே பக்கத்து பக்கத்தில் தான் இருக்கும். இவங்க ரெண்டு பேரோட ரூமுமே ஒருத்தவங்களோட ரூம் இன்னொருத்தவங்களது ஃபேஸ் பண்ணி தான் இருக்கும். ரெண்டு பேரும் விண்டோ வழியாக எப்போதுமே பேசி சிரிச்சுப்பாங்க. இன்றைக்கி ஹீரோயினை காப்பாத்ததுனால அவனோட கை அடிபட்டு அவன் கட்டு போட்டிருப்பான். அப்போ ஹீரோயின் வெளில வந்து நிற்பாங்க. என்னோட சைக்கிள் ரிப்பேர் ஆகிடுச்சுல, என்னை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுறியா, ரெண்டு பேரும் சேர்ந்து போகலாம் அப்படின்னு அவன் சொல்லுவான். சரி வந்து என் பின்னாடி ஏறிக்கோ அப்படின்னு அவன் சொல்லுவான். அவனோட கையை பார்த்ததுக்கப்புறம், உன் கை இப்படி இருக்கு, எப்படி நீ சைக்கிள் ஓட்டுவா, சரி வா நான் சைக்கிள் ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவனை பின்னாடி உட்கார வச்சுட்டு ஹீரோயினே சைக்கிள் ஓட்டிட்டு போகிறாங்க ஸ்கூலுக்கு. இதே மாதிரி கொஞ்ச நாள் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே சைக்கிளில் தான் போயிட்டுருப்பாங்க. ஒரு நாள் ஹீரோயின் சொல்லுவாங்க, உன்னோட சைக்கிள் செயினில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது போல், ஒரு மாதிரி சத்தம் வருது, என்னால் சரியாக ஓட்ட முடியல அப்படின்னு சொல்லவும், அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, நீ தான் தினசாக சொல்கிற, வாயை மூடு அப்படின்னு சொல்லி ஸ்கார்ஃபால் அவள் வாயை மூடிட்டு இவங்க ரெண்டு பேரும் சைக்கிளில் போயிட்டுருப்பாங்க. ஆனால் பாதி தூரத்துலேயே அவனோட சைக்கிள் ரிப்பேர் ஆகி செயின் அருந்து கீழே விழுந்து கிடக்கும். ஏன்டா நான் முன்னாடியே சொன்னல ப்ராப்ளம்னு இப்படி வந்து பண்ணிட்டியே அப்படின்னு அவள் திட்டிகிட்டு இருக்கவும், அதுக்கெலாம் இப்போ டைம் கிடையாது, நம்ம லேட்டாக போயிடுவோம் ஸ்கூலுக்கு வா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஸ்கூலை நோக்கி ஓடிட்டு இருக்காங்க. ஓடி போய் பார்த்தா அவங்க கொஞ்சம் லேட்டாக வந்திருப்பாங்க. அதனால் காம்பவுண்ட் சுவர் மேலே ஹீரோயினை ஏற்றி விட்டுட்டு அவன் அடுத்து ஏறலான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். ஹீரோயின் காம்பவுண்ட் சவுட்டில் ஏறி உட்காந்ததுக்கப்புறம் தான் ஒரு பையனை பார்ப்பாங்க. அந்த பையன் சிகரெட் குடிக்கிறதுக்காக அங்கே உட்காந்துருப்பான். யாருனா இவன் இவ்வளோ அழகாக இருக்கான் நம்ம ஸ்கூல்லேயே பார்த்தது இல்லைன்னு அவங்க அப்படியே ஃப்ரீஸ் ஆகி அந்த இடத்துல உட்காந்துருப்பாங்க. கீழேந்து அவங்களோட ஃப்ரெண்டு ஏ குதினி அப்படின்னு சொல்லி அவனை தள்ளி விடவும் அவங்க நிஜமாலுமே குதிச்சு விழுந்துருவாங்க கீழே. ஹீரோயின் கீழே விழுந்தோடனே அங்கே சிகரெட் குடிச்சிட்டு இருந்த அந்த பையன் உடையாந்து என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு கேட்கவும், அவன் தொட்டக்கூடாது ஹீரோயினா அப்படின்றதுக்காக அந்த ஃப்ரெண்டு தபார்னே கீழே விழுந்து நீ கையேடுறா அப்படின்னு சொல்லி என்னாச்சுடி அப்படின்னு அவன் கேட்குறான். கிளாஸ் ரூமில் நம்ம கிளாஸ்க்கு ஒரு பையன் புதுசாக வந்திருக்கான், இவனோட பேர் ஓண்டாங், இவன்கிட்ட நல்லா நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன்கிட்ட ஹீரோயின் தான் இந்த கிளாஸோட பிரசிடென்ட், அவகிட்ட என்ன டவுட்னாலும் கேட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பையன் வரும்போதெல்லாம் ஹீரோயினை பார்த்துட்டே அவன் பெஞ்சுக்கு வந்து உட்காடுறான். இதை பார்த்துட்டு நம்மளோட ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு சுத்தமாக பிடிக்கல, வெறுப்பாக மூஞ்ச வச்சுக்கிறான். ஹீரோயினோட ஃப்ரெண்டோட பேரை நான் சொல்லவே மறந்துட்டேன், அவனோட பேர் கிம். கிம்மும் ஹீரோயினும் பயங்கர க்ளோஸாக இருக்கிறத ஓண்டாக் நோட் பண்ணிகிட்டே இருக்கான். ஹீரோயினும் கிம்மும் பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. ஏண்டா நீ படிக்கிறதே கிடையாது சுத்தமாக, படிக்க ஆரம்பியாண்டா அப்படின்னு திட்டிகிட்டு இருக்கான் நம்ம ஹீரோயின் அவங்கக்கிட்ட. ஹீரோயின் பயங்கரமாக படிக்கிற பொண்ணு, அவங்க எப்போதுமே லைப்ரரியில் 10-12 மணி வரையும் படிச்சுட்டு தான் போவாங்க. அதுக்கெல்லாம் துணையாக உக்காந்துருப்பான் நம்ம கிம். ஹீரோயின் ஏண்டா தூங்கிட்டு இருக்க லைப்ரரியில், தயவு செஞ்சு வீட்டுக்கு போய் தொலையா, நான் படிக்கிறது டிஸ்டர்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லவும், இங்கே தூங்கினாதான் நல்லா தூக்கம் வருது, நீ உன் வேலையை கண்டினியூ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவன் தூங்கிட்டு இருக்கான். ரெண்டு பேரோட சைக்கிளுமே செயின் அருந்து ரிப்பேர் ஆயிருக்கிறதுனால பஸ்ஸில் தான் அவங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் பயங்கரமாக திட்டா, எங்கே போனாலும் தூங்கிட்டு வேடா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் ஆமாம் அப்படின்னு அவன் பேசிகிட்டே இருக்கும்போது ஹீரோயின் பயங்கரமாக தூங்கிட்டு இருக்கா. அப்போ அவன் நினைக்கிறான் மனசுக்குள்ளேயே, எனக்கு தெரியும் டி நீ எப்போதுமே பஸ்ஸில் ஏறினோடனே தூங்கிடுவேனு, அதனால தான் உன் கூட நான் துணையாக வந்துட்டுருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு சிரிச்சிட்டு இருக்கான். கிளாஸ் ரூமில் கரியர் கோல்ஸ் அப்படின்னு ஒரு பேப்பரில் நம்ம இந்த செம் முடியறதுக்குள்ளே என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு எழுத சொல்லியிருக்காரு ஸ்டாஃப். கடைசி நேரத்தில் கிம் உட்காந்து எழுதிட்டு இருப்பான். அப்போது அந்த பேப்பரை அவனோட ஃப்ரெண்ட்ஸ் பிடுங்கி கண்ணா பின்னான்னு என்னென்னத்தையோ எழுதி வச்சிருவானுங்க. இப்போல்லாம் எழுதாதீங்கன்னா அவன் கதருவான், ஆனாலும் உனக்கு கேட்க மாட்டானுங்க, எடுத்துகிட்டு போய் ஸ்டாஃப்ட்ட கொடுத்து சப்மிட் பண்ணிடுவானுங்க. அதுக்கப்புறம் தான் தெரியும் அதை பேஸ் பண்ணி தான் இவங்களுக்கு இன்டர்னல் மார்க் வரப்போகுதுன்னு. என்னடா பண்ணுறது, நீங்கள் கிறுக்கி வச்சதெல்லாம் நான் எப்படிடா செய்ய முடியும் அப்படின்னு ஹீரோ சாப்பிடக்கூட முடியாமல் பயங்கர கஷ்டத்தில் இருப்பான். அப்போது ஹீரோயின், நீங்களாம் என்ன எழுதிருக்கீங்க, நான் வந்து பிடி டீச்சர் ஆகணும் அப்படின்றதுனால ஒரு நல்ல பேஸ்கெட் பால் ஸ்கோர் எடுக்கணும் அப்படின்னு எழுதியிருக்கேன், நீ என்னடா எழுதியிருக்க கிம் சொல்லுடா அப்படின்னு கேட்கவும், மற்ற ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்ல வருவாங்க, உடனே இவன் வாயை முடுங்கடா சொன்னீங்கன்னா கொண்டுடுவேன் அப்படின்னு அவனுங்களை திட்டிடுவான். ஸ்டாஃப் கிட்ட தனியாக போய், சார் சார் அதை நான் எழுதின, என் ஃப்ரெண்ட்ஸ் தான் கண்ணம்னு எழுதிட்டானுங்க, என்ன மன்னிச்சிடுங்க, அதோட நான் வேறு ஏதாவது எழுதித்தரேன் அப்படின்னு கேட்கவும், சரி அப்படி என்னடா எழுதியிருக்க அப்படின்னு அவரும் பேப்பர் திறந்து பார்ப்பாரு. இவன் பயங்கரமாக வெக்கப்பட்டு தலையெல்லாம் குனிவான். டேய் இதை நீ இன்னுமா செஞ்சதில்ல, இதெல்லாம் செய்ய வேண்டிய வயசு தானடா, இதை ஒரு சான்ஸை எடுத்து செஞ்சு என்கிட்ட வந்து சொல்லுடா அப்படின்னு சொல்லுவார். சார் அது எப்படி சார் நான் செய்கிறது அப்படின்னு அவன் கேட்கவும், சரி சரி போய் தொலை, நான் உனக்கு வேறு ஒரு எஸ்ஏ சொல்கிறேன், 300 பக்கம் எழுதிட்டு வா அப்படின்னு சொல்லி அவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்றாரு.
கடைசியில் அப்படி என்னத்தை தான் அவனுங்க எழுதியிருக்கானுங்கன்னா, ஒரு பேஷனட்டான ஃபஸ்ட்டு கிஸ் கொடுக்கணும், இதுதான் என்னோட அசைன்மெண்ட் அப்படின்ற மாதிரி எழுதியிருப்பானுங்க. கிம் உடனே இது எப்படா பண்ணுறது அப்படின்னு பயங்கர காண்டில் இருப்பான். சரி ட்ரை பண்ணி தான் பார்க்கலாமா அப்படின்னு ஒரு பேப்பர் எடுத்து எங்கே எப்போ எப்படி அப்படின்ற மாதிரி எழுதுவான். டோரெல்லாம் லாக் பண்ணிவிட்டு யாரும் இல்லாத போது ஒரு பொண்ணுக்கு கொடுக்கணும் அப்படின்னு எழுதுவான். பொண்ணு பேர் என்ன அப்படின்னு கடைசியில் ஒரு காலம் மாதிரி எழுதி வச்சுருப்பான். அதில் பேர் ஃபில் பண்ணுறதுக்குள்ளே அவன் கதவை யாரோ திறப்பாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின். ஏன்டி கதவெல்லாம் திறந்துட்டு வரத்துக்கு முன்னாடி நீ கதவை தட்டுற பழக்கம்லாம் உனக்கு கிடையாதா அப்படின்னு அவன் கேட்கவும், நான் உன் ரூம்க்கு வரத்துக்கு என்னைக்கிடா கதவை தட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி சரி அப்படி என்ன இன்ட்ரெஸ்டிங்காக நீ எழுதுற அப்படின்னு எட்டி பார்க்க வருவா. அதெல்லாம் நீ பார்க்கக்கூடாது ஓடிப்போ அப்படின்னு சொல்லி திட்டிடுறான். அவன் ஹீரோயின் ஒரு கப் நூடுல்ஸ் சாப்பிட்றதுக்கு தான் ஒரு ரூம்க்கு வந்தேன், போய் இதில் தண்ணி பிடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லவும், ஒரு கப் நூடுல்ஸ் கூட உங்கள் வீட்டில் உன்னை சாப்பிட்றதுக்கு பேன் பண்ணி வச்சுருக்காங்களா, ஏன் இவ்வளோ கான்ஷியஸாக இருக்கீங்க ஹெல்த் மேலே அப்படின்னு சொல்லிட்டு, சரி உங்கள் அம்மா ஏன் எனக்கு இருக்காங்க பியானோ கிளாஸன் எடுக்க போலையா அப்படின்னு கேட்கவும், எனக்கு கடைசியில் இப்போ எக்ஸாம் வரப்போதில்ல, அதனால் அம்மா வேற ஒரு டீச்சரை அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க, அதோட அந்த டீச்சரை எல்லா பசங்களுக்கும் பிடிச்சிருக்கு, அவங்க ரொம்ப க்யூட்டாக வேற இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்டக்கு போய், கொஞ்சம் சோறும் எடுத்துகிட்டு வரியா எனக்கு ரொம்ப பசிக்குதுடா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே அவன் கிஸ் மூடில் இருக்கான். இந்த ஹீரோயினை பார்த்தோன்னே அவன் பயங்கரமாக அவனே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான், கிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்ற மாதிரி. சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் படம் பார்க்க உட்காந்துருப்பாங்க. அதில் போதா குறைக்கு கிஸ்ஸின் வேறு வரும். இதை பார்த்தோன்னே ஹீரோ வேற பயங்கரமாக என்ன பண்ணுறதுன்னு ரியாக்ட் பண்ண முடியாமல் தவிச்சிட்டு இருப்பான். அந்த நேரம் ஹீரோயின், எதுக்கு கடைசியாக அவங்க கிஸ் பண்ணுறாங்க எண்டிங்கில், மூவியோட எண்டிங்கில் கிஸ்ஸின்னு வச்சா எனக்கு என்னமோ அவங்களோட கப்புலே எண்ட் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகும், ஒரு டைட்டான ஹக் சீன் வச்சா தான் நல்லாயிருக்கும், அவங்களோட கதை இன்னும் முடியல, அவங்க இன்னும் நிறைய நாள் ட்ராவல் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும் அப்படின்னு சொல்லவும், இதில் என்ன தப்பு இருக்குது, ஃபஸ்ட்டு பேசுவோம் அப்புறம் கைப்பிடிப்போம் அப்புறம் கிஸ் பண்ணுறது தானே எண்டிங்கு அப்படின்னு அவன் சொல்கிறான். அதெல்லாம் கிடையாது, கிஸ் பண்ணுறது எண்டிங் கிடையாது, டைட்டான ஒரு ஹக் பண்ணுறது தான் எண்டிங் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறான். ஹீரோயின் வீட்டுக்கு வந்தோடனே அவளோட அப்பா அங்கேயும் சுற்றிட்டு இருக்காத, இது எக்ஸாம் டைம் ஒழுங்காக படிக்கிற வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளில போவார். அப்போ அவரோட ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வரும், எடுத்து ஹீரோயின் பாப்பா, அதில் ஏதோ ஒரு பொண்ணு பேர் இருக்கும், அவங்க நீங்கள் வீட்டில் இருக்கீங்களா, சரி சரி நான் அப்புறம் உங்கள்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு ஒரு மெசேஜ் இருக்கும். இதை பார்த்தோன்னே ஹீரோயின் ஷாக் ஆகிடுவா, அப்பா ஏதோ தப்பு பண்ணுறாரோ அப்படின்ற மாதிரி அவள் ஃபீல் பண்ணுவா. அதனால் அவள் லஞ்சுக்கே போய் சாப்பிட மாட்டா, பயங்கரமாக சோகத்தில் டெஸ்கில் படுத்து கிடப்பா. அப்போது கிம் வந்து, நீ சாப்பிடாம இருக்க மாட்டியே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்து அவள்கிட்ட கொடுப்பா. இப்படிலாம் ஏன் நீ பண்ணுற அப்படின்னு கேட்டுட்டு அவள் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டே இருக்கும்போது ஓண்டாக்கு வந்து, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா, எனக்கு ஜிம் க்ளோத்ஸ் வரல, ஸ்போர்ட்ஸ் டீச்சர்கிட்ட கேட்டு பார்க்குறியா அப்படின்னு அவன் சொல்லுவான். உடனே நம்ம கிம், உனக்கு ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ் தானடா வரல, நான் வாங்கி தரேன் வாடா, பிடி டீச்சரை தான் பார்க்க போகிறேன் வாடா அப்படின்னு அவன் சொல்லுவான். உனக்கு ஏன்ப்பா சிரமம், நான் பிரசிடென்ட்டை தானே கேட்குறேன் அப்படின்னு அவன் சொல்லவும், அதெல்லாம் கிடையாது, நானே பிடி டீச்சரை பார்க்கணுன்னு தான் நினச்சேன், எனக்கு ஒரு சிரமமும் கிடையாது, என் கூட வாடா அப்படின்னு சொல்லி அவனை கூட்டிகிட்டு போயிடுவான். ஹீரோயின் கரியர் கோல் அதில் எழுதி கொடுத்ததுனால பேஸ்கெட் பால் போடுற மாதிரி வீடியோ எடுக்க சொல்லுவான். அவள் பேஸ்கெட் பால் விளையாண்டுட்டே இருக்கும்போது கிம் அவள்கிட்ட கேட்பா, உனக்கு ஓங் டாக் என்ன க்ளோஸ் ஆகிட்டானா என்ன உன் கூட அப்படின்னு கேட்கவும், அதெல்லாம் கிடையாது, ஏன் அப்படி கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு, சரி உன்னோட கரியர் கோல் ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னு அவள் கேட்பா. அதெல்லாம் சொல்ல முடியாது, அதெல்லாம் சீக்ரெட் அப்படின்னு சொல்லிடுவான். ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கும்போது ஹீரோயின் கிம் கிட்ட, நான் சியோல் யூனிவர்சிட்டியில் போய் பிடி டீச்சராக ஆகிறதுக்கு ட்ரைனிங் எடுக்கணும், அதுதான் என்னோட ஆசை அப்படின்னு சொல்லவும், ஏன் இங்கே இருக்கிற காலேஜ்லலாம் படிக்க மாட்டியா, போனால் நீ சியோலுக்கு தான் போவியா அப்படின்னு அவனுக்கு கிண்டல் பண்ணேன், ஏன்னா நான் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்டாக உன்ன மாதிரி மொக்க கிடையாது அப்படின்னு அவனும் பேசிட்டு வரான். சரி அப்படின்னா நாளைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணு, நான் வந்து உன்னை வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்லவும், இல்லை இல்லை நாளைக்கு எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, நான் என்னோட ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்படி யாரை பார்க்க போற அப்படின்னு அவ கேட்கவும், உனக்கு தெரியாத ஃப்ரெண்டுடா, நான் உன்கிட்ட சொல்ல முடியாது சீக்ரெட் அப்படின்னு அவ சொல்லிடுறா. ஹீரோயின் அவளோட அப்பாவை ஃபாலோ பண்ணிட்டு போயிருப்பான். பார்த்தா தான் தெரியும் அவங்க அப்பா ஏதோ ஒரு ஆன்டியோட நடந்து போயிட்டு இருக்காது. ஆஹா கண்டிப்பா நம்ம மாமாவுக்கு துரோகம் தான் பண்றாரு அப்படின்னு நினைச்சிட்டு பயந்துட்டே ஓடிட்டு இருப்பா. அவங்க ரெண்டு பேரும் இருக்கிற ரூமுக்கு எட்டி பார்க்கலான்னு போகும்போது தான் அங்க ஓங் டோங்கும் வருவான். என்னடா நீ வந்திருக்க அப்படின்னு கேட்கவும், ஓங் டோங் அது என்னோட அம்மா, அப்படின்னா அவர் உங்க அப்பாவா அப்படின்னு கேட்பான். ஆஹா ரெண்டு பேரும் தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிட்டு அழுதுட்டு இருப்பாங்க. சரி என்ன தான் பேசுகிறாங்கன்னு கேட்கலாமே அப்படின்னு ஒட்டு கேட்பாங்க. அப்போ தான் தெரியும் அவங்க ஏதோ ஒரு பியானோக்கு லெசன் எடுக்கிற புக்கை விற்கிறதுக்காக ஓங்டோவோட அம்மா அவங்க அப்பாவை கூப்பிட்டுருப்பாரு. அப்புறம் தான் அவங்க ரெண்டு பேருக்குமே நிம்மதியாகும், அவங்க ரெண்டு பேருக்குள்ளே எந்த தப்பான ரிலேஷன்ஷிப்பும் இல்லை, அந்த புக்கை விற்கிறதுக்காக தான் ரெண்டு பேரும் மீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ரெண்டு பேரும் பயங்கரமாக பார்த்து பார்த்து சிரிச்சுப்பாங்க. சரி ரெண்டு பேரும் சாப்பிட்லாம் அப்படின்னு ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோயின் பயங்கரமாக சாப்பிட்டுட்டு இருப்பா. இதை பார்த்தோன்னே, என்ன உன் மூஞ்சில் ஏதோ ரெட்டாக இருக்குது அப்படின்னு அவன் கேட்பான். இல்லை நான் எங்கள் அப்பா தப்பு பண்ணுறாருன்னு நினச்சி அழுதுட்டு இருந்தேன், அதனால தான் மூஞ்செல்லாம் ரெட்டாக இருக்குது அப்படின்னு அவன் சொல்லுவோம். ரொம்ப க்யூட்டாக இருக்க, ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு ஓங் தாங் சொல்லுவான். ஹீரோயினுக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியாது, எதுவுமே பேசாமல் சாப்பிட்டுட்டு இருப்பா. ஹீரோயினோட அம்மா கடைக்கு போயிட்டு வருவாங்க. அப்போ கிம், ஆண்டி என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருப்பான். அப்போ தான் அந்த ஆண்டி சொல்லுவாங்க,
ஏன்பா நீ அவ கூட லைப்ரரிக்கு போலையா, லைப்ரரிக்கு படிக்க போறாளே, எப்போதும் நீ கூட போவியே அப்படின்னு கேட்கும். எது லைப்ரரியா அப்படியே சொல்லிட்டு போனா அப்படின்னு அவன் ஏன் நம்ம கிட்ட பொய்யெல்லாம் சொல்லிட்டு போறா அப்படின்னு யோசிக்கிறான். ஹீரோயின் ஓங் டாங்கிட்ட எங்க அப்பா எப்போதுமே அம்மாவோட பர்த்டேக்கு ஸ்கார்ஃப் மட்டும்தான் ப்ரெசென்ட் பண்ணுவாரு, ஆனா இந்த தடவை டிஃப்ரெண்டா பியானோ லெசன் எடுக்கிறதுக்காக புக்கு ப்ரெசென்ட் பண்ண போறாரு போல, நான் அதை தப்பா நினைச்சிட்டேன் அப்படின்னு பேசிட்டு இருப்பா. அப்போ ஓங் டாங் சொல்லுவா, நீ லைப்ரரியில என்ன பண்ணுவ, எப்படி படிப்ப, எப்படி தூங்குவ அப்படின்ற மாதிரி எல்லாம் கொஸ்டின் கேட்டுட்டு இருப்பான். என்னடா இவ்வளவு கொஸ்டின் கேட்கற அப்படின்னு ஹீரோயின் கேட்கவும், இல்ல ஸ்டாஃப் தானே உன்கிட்ட நல்லா பேசி ஏதாவது டவுட்னா கிளியர் பண்ணிக்க சொல்லாரு, அதான் சும்மா பேசுறேன் அப்படின்னு அவன் சொல்லுவான். ரொம்ப கடலை போடாத அப்படின்னு ஹீரோயின் பேசிட்டே இருக்கும் போது கிம் அவளுக்கு கால் பண்ணுவா. அவ அட்டன் பண்ணாம கட் பண்ணி விட்டுருவா. ஹீரோயினோட அம்மா கிட்ட கிம் அவனோட கதையை அவனோட ஃப்ரெண்டு கதை மாதிரி, அந்த பையனும் அந்த பொண்ணும் பயங்கர க்ளோஸ், அவன் லவ் சொன்னா எங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் பிரிஞ்சிருமோ அப்படின்னு அவன் பயப்படுறான், சொல்லாம வேணாமா ஆன்டி அப்படின்ற மாதிரி அவன் கேட்கவும் அந்த ஆன்டி, அதெல்லாம் சொல்லலாம், அதை பத்தி ஒன்றும் ப்ராப்ளமும் கிடையாது, ஆனால் இப்போ வேணாம், காலேஜ் போற டைம்ல அதை பத்தி பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிடுவாங்க. இது காலேஜ் அவ்வளோ நாள் வெயிட் பண்ணுமா அப்படின்னு அவன் மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருப்பான். ஹீரோயின் பின்னாடியே ஓங் டாங் வந்துட்டு இருப்பான். இது உன்னோட ஏரியா கிடையாதுல, ஓ ஏரியாவுக்கு போகாம ஏன் ஏன் பின்னாடியே வந்துட்டு இருக்கா, ஒருவேளை நல்ல பையன் மாதிரி என்னை வீடு வரையும் வந்து டிராப் பண்ற மாதிரி அந்த சீன்லாம் இங்கே கிடையாதுல அப்படின்னு அவன் கேட்கவும், நான் உண்மையா அந்த மாதிரியெல்லாம் பண்ண வரல, நான் இந்த சைடு தான் பியானோ கிளாஸ்க்கு வரேன் அப்படின்னு சொல்லுவான். என்ன பியானோ கிளாஸ் அப்படின்னு அவன் கேட்கவும், கிம் பியானோ கிளாஸ் அப்படின்னு அவ சொல்லுவா. அதுக்கப்புறம் தான் இவளுக்கே தெரியும், இவங்க அம்மா நடத்துற பியானோ கிளாஸ்ல தான் இவன் படிக்கிறான் அப்படின்னு. ஹீரோயின் வீட்டுக்குள்ள வருவா, ஆனா அங்க கிம்மும் உட்காந்துருப்பான். இவன்ட்ட என்ன சொல்றதுன்னு தெரியாம நான் போய் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு ரூம்குள்ள ஓடிடுவா. கிம் ஒரு மாதிரி டவுட்டாவே அவளை பார்த்துட்டு இருப்பான். மறுநாள் ஸ்கூலில் கிம்முக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்கும், அதனால ஹீரோயின் நீ போய் முதல்ல ஹாஸ்பிட்டலில் பாரு, இங்கே ஏன் கிளாஸில் சுற்றிட்டு இருக்க அப்படின்னு கேட்கவும், நான் இல்லைனா எப்படி நீ பஸ்ஸில் தனியாக வருவ, நீ தூங்கிட்டு கடைசி வரையும் போயிட்டனா அப்படின்லாம் சொல்லுவான். நான் என்னடா குழந்தையா, ஒழுங்கு மாதிரியே போய் உன் உடம்பை பாருடா அப்படின்னு விரட்டி அடிச்சிருவா ஹீரோயின் அவனை. ஹீரோயின் லைப்ரரியிலேருந்து வெளில வரும்போது அங்கே ஓக் டாங் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் கிட்ட நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த கொடையில் நடந்து போகலாமா அப்படின்னு கேட்குறான். மழையும் பெய்யுது, அதோட அவள் கொடையும் எடுத்துருவாள், வேற வழி இல்லாமல் சரிவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து பேசிக்கிட்டே வராங்க. கொஞ்ச தூரம் வந்ததுக்கப்புறம் அவன் ப்ரப்போஸ் பண்ணுறான் அவன்கிட்ட, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் அன்னைக்கு அந்த காம்பவுண்ட் செவரில் உன்னை பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, அதுக்கப்புறம் நம்ம நிறைய தடவை மீட் பண்ணோம் இல்லையா, அதுலலாம் எனக்கு இன்னமும் ரொம்ப பிடிச்சி போச்சு, நீ என்ன சொல்கிற அப்படின்னு கேட்கவும் ஹீரோயின் எதுவுமே பேசாமல் கிம் ரூம் சைடு இருக்கிற ஜன்னலையே பார்க்குறா. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் கிளாஸ் ரூமில் மீட் பண்ணுறாங்க. அப்போ ஓங் டாங் ஒரு லவ்வோட சிரிக்கிறான். இதை பார்த்தோன்னே ஹீரோயினோட ஃப்ரெண்டு பயங்கரமாக கிண்டல் பண்ணுறாங்க, அவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, சும்மா தான் அவன் சிரிக்கிறான் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு, சரி இந்த கிம் என்ன பண்ணுறான் காணுமே அவனை அப்படின்னு சொல்லவும் அந்த ஹீரோயினோட ஃப்ரெண்டு, இல்லை எல்லாருமே சேர்ந்து சாக்கர் விளையாட போனாங்க, ஒருவேளை அவன் அங்கே போய் விளையாண்டுருக்கானோ என்னவோ தெரியல, சரிவா நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு ஸ்டேடியத்துக்கு போகிறாங்க ரெண்டு பேரும் பார்க்கறதுக்கு. சாக்கர் விளையாடுறதுக்கு கிம்மோட ஃப்ரெண்ட்ஸ் அவன்கிட்ட கேட்பாங்க, ஆனால் அவனுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்றதுனால விட்டுட்டு வந்துடுவானுங்க. இவனும் வந்து தூரமாக உட்காந்து சாக்கரை பார்த்துட்டு இருப்பான். அங்கே ஹீரோயின் வந்து சாக்கர் பார்க்கறத பார்த்துட்டு ஓங் டாங்காக தான் அவன் வந்து பார்க்குறா அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஓடி வந்து அவனும் சாக்கர் விளையாட ஆரம்பிச்சிருவான். அவன் ஃபுல்லாகவே ஓங் டாங்கை டார்கெட் பண்ணி தான் விளையாண்டுருப்பான். இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு ஹீரோயின் பயமாக ஷாக் ஆகி, ஏன் இப்படி ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க அப்படின்னு தூரமாக உட்காந்து பார்த்துட்டு இருப்பா. ஒரு பால் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பால் அடிக்கிறதுக்கு பதிலாக கம்பத்தில் மண்டையை இடிச்சிட்டு கிம் கீழே மயங்கி விழுந்துருவான். இதை பார்த்தோன்னே எல்லாருமே ஷாக் ஆகிடுவாங்க. கிம் முழிச்சு பார்த்தா ஹாஸ்பிட்டலில் படுத்திருப்பான். ஹீரோயின் உடனே, உனக்கு வெக்கமா இல்லையா, இத்தனை பேர் முன்னாடி தேவையில்லாமல் சண்டை போட்டு விழுந்து கிடக்கிற, ஏஞ்சிடுறா அப்படின்னு சொல்லி திட்டுவா. உடனே கிம் ஏஞ்சி, நான் இதுக்கு மேலே சும்மா இருக்க போகிறதில்ல, நானும் நீயும் நிறைய விஷயம் பேச வேண்டியது இருக்குது, 10 மணிக்கு பார்க்கில் வந்து என்னை மீட் பண்ணு அப்படின்னு சொல்லுவான். ஹீரோயின் 10 மணிக்கு போகலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டே இருப்பாள். அன்னைக்கு நைட் அவங்க அம்மாவுக்கு பர்த்டேவாக இருக்கும். ஹீரோயின் அவங்க அம்மா அவங்க அப்பா எல்லாரும் செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் ஒரு கிஃப்ட் கொடுப்பா, அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவுக்கு ஒரு கிஃப்ட் கொடுப்பாங்க. பியானோ லெசனுக்கு யூஸ் ஆகிற அந்த புக்கை தான் கொடுக்க போகிறாரு அப்படின்னு ஹீரோயின் எதிர்பார்த்துட்டே இருந்தா. எப்போதும் அவர் யூஸ்வலாக கொடுப்பார் இல்லையா, அந்த ஸ்கார்ஃபையே கொடுக்குறாரு. என்னது இது இப்படி ஆகுது அப்படின்னா, அந்த புக்கை யாருக்கு தான் கொடுத்துருக்காரு அப்படின்னு ஹீரோயினுக்கு பயங்கரமாக டவுட் ஆகும் அவங்க அப்பா மேலே. ஹீரோயின் அவங்க அம்மாவோட பியானோ ஸ்டுடியோவுக்கு போய் பார்க்குறா. அங்கே அப்பாயிண்ட் பண்ணியிருக்க புது டீச்சர் கையில் அந்த புக் இருக்குது. அவங்க அப்பாவும் அங்கேருந்து வந்து காஃபி சாப்பிட்றியாமா அப்படின்னு அந்த டீச்சர் கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு பயங்கர கடுப்பாகுது. உடனே அந்த இடத்த விட்டு வெளில வந்துட்டுருக்கா. இன்னொரு சைடு நம்ம ஓங் டாங் அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பேசிகிட்டு இருக்கான். அம்மா நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கான். ஐயோ அம்மா நான் அங்கே ஒரு பொருளை வச்சுட்டு வந்துட்டேனே பியானோ கிளாஸில், நான் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கே வரான். ஹீரோயின் கோச்சிட்டு வெளில வரதை பார்த்துட்டு அவங்க அப்பா, நீ நினைக்கிற மாதிரி கிடையாது, தப்பாக நினைக்காத அப்படின்னு சொல்லவும், என்ன தப்பாக நினைக்காத, அம்மா கொடுக்க வேண்டிய கிஃப்ட்டை அவங்கள்ட்ட கொடுத்துருக்கீங்க, அது எவ்வளோ காஸ்ட்லி தெரியுமா வாங்குறதுக்கு, அந்த மாதிரி ஒரு விஷயத்த அவங்களுக்கு கொடுத்துருக்கீங்கன்னா நான் வேற என்ன நினைக்கிறது அப்படின்னு கேட்கவும், நானும் கொடுக்க வேணாம் தான் நினச்சேன், அவளுக்கு அது தேவைப்படுதுன்னு அவள் சொன்னான், அதுக்கப்புறம் என்னால் கொடுக்காம இருக்க முடியல, நான் வேணாம் தான் நினச்சேன் ஆனாலும் என் மனசு கேட்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதெல்லாம் கேட்டு அப்செட் ஆகிட்டு ஹீரோயின் பார்க் சைடு போகிறா.
அங்கே கிம் வெயிட் பண்ணிகிட்ருக்கா இவளுக்காக. இந்த மூடில் அவன்கிட்ட போய் பேச முடியாது அப்படின்னுட்டு அவனுக்கிட்ட மெசேஜ் மட்டும் அனுப்புகிறான், என்னால் இன்றைக்கி வர முடியாது அப்படின்னு. மறுநாள் வீட்டை விட்டு கிம் வெளில வரான். அப்போ ஹீரோயின் அவள் வீட்டில் சைக்கிளோட வெயிட் பண்ணிகிட்ருக்கா. என் சைக்கிள் இப்போ சரியாயிடுச்சு, இனிமேல் நான் உன் சைக்கிளில் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இதை பார்த்தோன்னே கிம் அவனோட சைக்கிளை கீழே போட்டுட்டு ஓடி வந்து, ஏன் இப்படி பண்ணுற, உனக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி என்னை அவாய்ட் பண்ணுற அப்படின்னு கேட்கவும், நீ ஏன் பார்க் வரல அப்படின்னு கேட்குறான். உடனே ஹீரோயின், நான் பார்க் வந்தது தான் நீ என்ன க்வெஸ்சன் கேட்டிருப்பேன்னு எனக்கு தெரியும், அது வேஸ்ட்டாக தான் போயிருக்கும், நான் அதுக்கான சரியான ஆன்சர் சொல்லியிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லவும், நம்ம ரெண்டு பேரும் வெறும் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாதுல, அதுக்கு பதில் சொல்லு அப்படின்னு கிம் கேட்கவும், எனக்கு தெரியல, எனக்கே சுத்தமாக என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு ஹீரோயின் பயங்கரமாக கத்துறா. அதுக்கு கிம், ஏன் இப்படிலாம் பண்ணுற உண்மையை சொல்லு, ஏன்னா நீ உனக்கு ஓங் டோங்க பிடிச்சிருக்கு அதனால தானே இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்கவும், ஃபஸ்ட் டைம் காம்பவுண்ட் சுவரில் அவனை பார்க்கும்போது என் மனசு துடிச்சுது, நான் என்னவோ சும்மா தான் துடிக்குதுன்னு நினச்சிட்டேன், ஆனால் அதுக்கு அது காரணம் கிடையாது போல், எனக்கு நிஜமானுமே அவனுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் அர்த்தம் போல அப்படின்னு அவள் சொல்கிறா. அவள் உண்மையாக ஓங் டாங்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணும்போது என்ன சொல்லியிருப்பானா, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு பிடிக்கல அப்படின்னு தான் சொல்லியிருப்பா. இவள் வெளில அவங்க அப்பா கிட்ட கோச்சிட்டு ஓடி வரப்போ ஓங் டாங்கும் பின்னாடியே ஓடி வருவான். நான் பியானோ கிளாஸில் என்ன நடந்ததுன்னு பார்த்துட்டு தான் இந்த அழாத அப்படின்னு ஓங் தாங் சொல்லுவான். அதுக்கு ஓங் தாங் கிட்ட ஹீரோயின் கேட்டிருப்பா, நம்ம மீட் பண்ணி 2-3 வாரம் தான் ஆகுது, அதுக்குள்ளே நீ எப்படி என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண, உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்கும். லவ் பண்ணுறதுல என்ன இருக்குது, எனக்கு பார்த்தோன்னே உன்னை பிடிச்சிருச்சு அதனால தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். கிளாஸ் ரூமில் ஸ்டாஃப் வந்து ஹீரோயினும் கிம்மும் மட்டும் இன்னும் கரியர் கோல்ஸ்க்கான ரெக்கார்டை சப்மிட் பண்ணல, சீக்கிரம் சப்மிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவார். உடனே ஹீரோயின் கிம்மை பார்ப்பான். கிம்மு ஹீரோயினை பார்க்காம மூஞ்சா இன்னோட சைடு திருப்பி வச்சுருப்பான். அன்னைக்கு நைட் அவனோட ஜன்னல் கதவை தட்டி கிம் ஒரு பென்ட்ரைவை தூக்கி அவகிட்ட போடுவான். இதில் தான் நீ பேஸ்பால் ப்ளே பண்ணதுக்கான எவிடன்ஸ்லாம் இருக்குது, இதை எடுத்துகிட்டு போய் சப்மிட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவான். உடனே ஹீரோயின், நீ இனிமேல் என்கிட்ட பேச மாட்டியா, ஏன் இவ்வளோ நாள் கொடுக்காம இருந்த அப்படின்னு கேட்கும். ஓ மூஞ்சை பார்க்க கூட எனக்கு பிடிக்கல, ஒன்ட்ட பேச எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னலை சாத்திடுவான். கொஞ்ச நாள் ஆகும், சம்மர் வெக்கேஷன்லாம் முடிஞ்சு அவங்க ஸ்கூலே முடிஞ்சிருவாங்க, ஆனால் ரெண்டு பேருமே பேசிக்க மாட்டாங்க. கிம் அவனோட ஜன்னலை திறந்துருக்க கூட மாட்டான். கொஞ்ச நாள் கழிச்சு சியோலுக்கு படிக்கிறதுக்காக ஹீரோயின் கிளம்புவாங்க, ஃபோன் பேசிகிட்டே கிளம்புவாங்க. ட்ரெயினுக்காக ஹீரோயின் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஸ்டேஷனில் கிம் இருப்பான். ஹீரோயின் கிட்ட வந்து எப்படி இருக்க அப்படின்னு பேசுவான். சியோலுக்கு தானே போயிட்டு இருக்க அப்படின்லாம் கேட்கவும், எப்படி உனக்கு தெரியும், நீ தான் சம்மர் வெக்கேஷன் ஃபுல்லாக என்கிட்ட பேசவும் இல்லை, ஜன்னல் கூட திறக்கலையே அப்படின்னு ஹீரோயின் கேட்பாங்க. உங்களை பற்றி தெரியாமல் எனக்கு எப்படி இருக்கும், நீ இல்லாமல் என் வாழ்க்கையா அப்படின்னு சொல்லுவான். ஹீரோயின், நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்கவும், நீ இல்லாமல் உன்கிட்ட பேசாமல் நான் எப்படி நல்லா இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் காட்டுவாங்க. ஹீரோயினும் ஓங் டாங்கும் எப்பப்போலாம் மீட் பண்ணுறவங்களோ அப்போலாம் இந்த கிம் தூரத்துலேருந்து பார்த்துருப்பான். ஹீரோயின் லைப்ரரியிலேருந்து லேட்டாக வரும்போது ஓங் டாங் பேசியிருப்பான் இல்லையா, அப்போ இவன் மழையிலேருந்து நினைஞ்சு ஹீரோயினை பிக்கப் பண்ணுறதுக்காக வந்திருப்பான். அவங்க ரெண்டு பேரும் பேசுறது தூரத்துலேருந்து பார்த்துருப்பான். ஹீரோயினோட அப்பா தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு அவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது கூட கிம் பார்க்லேருந்து வெளில வந்திருப்பான். அப்போ அவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கதை இவன் தூரத்துலேருந்து பார்த்துருப்பான். ஹீரோயின் அவங்களோட ட்ரெயின் வர்றதுனால கிளம்புறதுக்கு ரெடி ஆவாங்க. அப்போ உடனே கிம் அவங்கள டைட்டாக ஒரு ஹக் பண்ணி, நீ தான் சொல்லியிருக்கல டைட்டாக ஒரு ஹக் பண்ணால் அவங்களுக்கு எண்டிங்கே கிடையாது, அவங்களோட லைஃப் தொடரும், அவங்க ரெண்டு பேரும் கப்பலாக இருப்பாங்க அப்படின்னு, அதனால தான் உன்னை டைட்டாக ஹக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஹக் பண்ணுறதோட முடிச்சிருப்பாங்க இந்த மூவியை. இந்த மூவியை பார்க்குறப்போ இப்போ ஹீரோயினுக்கு ஓங் டாங்க பிடிக்குமா இல்லை கிம்மை பிடிக்குமா அப்படின்னு எனக்குமே டவுட் வருது. நான் என்ன நினச்சிக்கிட்டேன் அப்படின்னா, கிம்மை ஹீரோயினுக்கு முன்னாடிலேருந்தே பிடிக்கும், இடையில ஓங் டாங் வந்ததுனால அவங்கள நினச்சி லைட்டாக அவங்களுக்கு ஃபீல் வந்திருக்கும். அந்த நேரம் அவங்க அப்பா தப்பு பண்ணுறதையும் அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க, அதனால ஓங் டாங் மேலே தான் நம்மளுக்கு ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிம் கிட்ட பிடிக்கலன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி ஓங் டாங் ஹீரோயின்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணும்போது கிம்மை நினச்சிட்டு வேணான்னு சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலாக அவங்க ரெண்டு பேர் கூடமே சேர்ந்துருக்க மாட்டாங்க, ஆனால் கடைசி சீனில் கிம் வந்து ஹீரோயினை கட்டி பிடிக்கிறதுனால ரெண்டு பேரும் கப்பல் ஆகிட்டாங்க அப்படின்னு வேணால் நம்ம நினச்சிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.